Hi guys, welcome back to my channel. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Zomato ஓட weekly incentive detail தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம Zomato ல ஒரு நாளைக்கு எவ்வளவு earn பண்ணலாம், weekly full-ஆ work பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு earn பண்ணலாம்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஏன் மெயினா நம்ம அப்லோட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து டன்சோல நடந்த பிரச்சனை தெரியும். இப்போ நிறைய பேர் வந்து போய் டன்சோ விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸ்விக்கி Zomato தேடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. புதுசா வரவங்களுக்கு ஒரு knowledgeable இருக்காது, weekly incentive கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட போறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு புதுசா பாக்குறவங்க ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இல்ல உங்க நண்பர்கள் யாராவது டன்சோல இருந்து புதுசா Zomato ஒர்க்குக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த டீடைல சென்ட் பண்ணுங்க. அவங்க ஒர்க்கை பத்தி நிறைய தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ நிறைய விஷயம் சொல்ல போறேன். வீடியோ முழுமையா பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ண முடியாம நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள அடிப்போம். Zomato நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஏர்னிங்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒரு வாரத்துல 10 ரூபால இருந்து நிறைய பேர் 9 ரூபாய், 10 ரூபாய், 12 ரூபாய் அப்படின்றப்ப ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 12,000 ரூபா அந்த மாதிரி சொல்றேன், சரியா? ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரூப் நானும் பார்த்துருக்கேன். அடுத்தடுத்து வீடியோவில் அந்த ப்ரூப்போட வீடியோ நான் உங்களுக்கு போட போறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் Zomato-ல ஒர்க் பண்ணுற என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா 8 கிக்ஸ்லேருந்து 9 கிக்ஸ் ஒரு நாளைக்கு புக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 300 ரூபாய் பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லி என் நண்பர் சொன்னார். இது உண்மையாக பொய்யான்னு தெரியலை, ஆனால் நான் கண்ணால் பார்த்தேன், அவரை காட்டினா செல்லில் கூட. இது உண்மையாக பொய்யான்னு Zomato-ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் தரக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வீக்லி இன்சென்டிவ் கொடுக்கணும்னு சொன்ன தெரியுமா? வீக்லி இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 2,300 ரூபா கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகலையான்னு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நண்பர்கள் சொன்னாங்க ஏதோ ஆர்டர் கூட டிலே ஆனால் ரேட்டிங்ஸ் கம்மியாக இருந்தால் இந்த இன்சென்டிவ் கவர் ஆகாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 ஆர்டர் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30.5 மணி நேரம் நீங்கள் கம்பல்சரி லாகின்ல இருக்கணும் ஒவ்வொரு நாளும், சரியா? நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் டின்னர் பீக் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாகின் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். டெய்லியும் 10.5 மணி நேரம், 10.5 மணி நேரமும் 20 நிமிஷமும் டெய்லி டெய்லி நீங்கள் லாகின் மெயின்டைன் பண்ணால் மட்டுமே இந்த வீக்லி இன்சென்டிவ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யோசிக்கலாம், ப்ரோ நான் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு பார்ட் டைமை பற்றி தெரியல. நான் சொல்கிறது முழுக்க முழுக்க ஃபுல் டைமை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீக்லி இன்சென்டிவ் ஈஸியாகவே நீங்கள் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 65 கிக்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும், நீங்கள் ஈஸியாகவே இந்த வீக்லி இன்சென்டிவ் நீங்கள் வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா Zomato நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா Zomato பொறுத்தவரைக்கும் கரெக்டாக இப்போ கிக்ஸ் ஒரு கிக்ஸுக்கு நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம் பார்த்தீங்களா. இப்போது 5.5 to 6.5 நீங்கள் வந்து 130 ரூபாய்க்குள்ள ஆர்டர் நீங்கள் பெற்றுவீங்க. 90 ரூபாலேருந்து 130 ரூபாய்க்குள்ள ஆர்டர் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி 5 to 6 95 ரூபாலேருந்து 140 ரூபாய்க்குள்ள ஆர்டர் உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துறாங்க தெரியுமா? இது உண்மையாக போய் கேட்டால் கண்டிப்பாக உண்மை தான். நான் ஒர்க் பண்ணியே பார்த்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 to 5, 4.5 to 5.5 அந்த மாதிரி ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த டைமிங்கே நம்ம கிடச்சிருது. ஒரு 100 ரூபாய், 150 ரூபாய் ஆர்டர் முடிச்சு ஒரு 10 மணி நேரம் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் 1,000 ரூபாய் தாராளமாக ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். வீக்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சாட்டர்டே சண்டே மட்டும் 1,500 ரூபாய் தாராளமாக ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு அந்த ஏன்னா சாட்டர்டே சண்டே ரொம்பவே அதிகமாக ஆர்டர் இருக்கும். மற்ற நாட்கள் ரொம்ப எஃபர்ட் போடணும் 1,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கு, ஆனால் சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்கள் சீக்கிரமாகவே இந்த வீக்லி இன்சென்டிவை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வீக்லி இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,300 ரூபாய் கொடுக்குறாங்க, பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு நாள் கணக்கு பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபாய், 9 ரூபாய்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி இன்சென்டிவ் ஒரு 10 ரூபா வரைக்கும் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜோனில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஜோனில் உள்ளவங்களுக்கும் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Zomato பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஜோன்னு ஒன்று கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 4-5 ஜோன், 5-6 ஜோனை சேர்த்தான் பார்க்க சொல்கிறாங்களே தவிர சுகி மாதிரி ஒரு ஜோன் டி நகர் ஜோன் மட்டும், இப்போ கோடம்பாக்க ஜோன் மட்டும் அப்படி வந்து Zomato-வில் கிடையாது. Zomato பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டி நகர், நுங்கம்பாக்கம், ஆழ்வார்பேட்டை, ட்ரிபிள் கேன் அந்த மாதிரி எடுக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா டி நகர், கோடம்பாக்கம், வடபழனி, அசோக் நகர் அப்புடின்னு அந்த மாதிரி 4-5 ஜோனை கவர் பண்ணி எடுக்க சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ ஜோன் மாதிரி தான். ஃப்ரீ ஜோன் அவுட் ஆஃப் ஜோன்லாம் ஆமாம் அனுப்புவாங்க. இதில் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நிறைய நண்பர்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். என்ன நான் சொல்ல வரேன்னா இது ஏர்ன் பண்ண முடியுமா நம்மளால், இல்லை ஏர்ன் பண்ண முடியாதான்னு கேட்டால் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து டன்சோலேருந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டு என்ன வேலைக்கு சுகியாக Zomato காம்படிஷனில் போயிட்டுருக்காங்க. இப்போ அதனால் இந்த ரெண்டு நிறுவனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறது அந்த தாராளமாக சுகி Zomato-வில் தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள். டன்சோல தயவு செஞ்சு போயிடாதீங்க. 18 ரூபா ஜோனில் உள்ளவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட நாள் ஃபுல்லாக பார்த்தாலுமே ஒரு 900 ரூபாலேருந்து 1,900 ரூபா ஏர்ன் பண்ணுறாங்க. பெட்ரோலுக்கு 300 ரூபா போனால் வெறும் 600 ரூபா. இப்போ எப்படி காலம் போச்சுன்னா அந்த நிறுவனம் நமக்கு காசு கொடுக்க போய் முன்னாடி கொடுத்துக்கிருந்தாங்க. இப்போ அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு தியாகம் உள்ள கொண்டவங்க மாதிரி
நம்ம வந்து அவங்களுக்கு காசு கொடுக்கணும் இப்போ. அந்த மாதிரி தான் நம்ம நிலைமை ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வாரம் வந்து குறைஞ்சது 7 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 10 ரூபாயிலிருந்து 11 ரூபா வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஆன் பண்ணலாம், அதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோ முழுமையை பார்த்தவங்க நன்றி. வீக்லி இன்சென்டிவ் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணும்போதே இந்த டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் சொன்னதை விட நீங்கள் ஒர்க் பண்ண டெலிவரி பேஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி கொண்டு வர போகிறேன். வீடியோ பார்த்தவங்க நன்றி, வணக்கம்.